அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனதன்மை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி, இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு வந்து குழந்தை தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜாதகங்கள் வந்து அதிகமாக பார்க்க வராங்க. ஏன் இந்த காலகட்டங்களில் வந்து குழந்தையின்மை நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, பழைய காலத்துலலாம் இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது. பழைய காலத்துலலாம் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இல்லவே இல்லைங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 6 பேர் 7 பேர் அப்படின்றத காலகட்டங்கள் போய், அப்புறம் வந்து 2 3ன்ற காலகட்டங்கள் போய், இப்போ குழந்தையே பிறக்கலன்ற வந்து ஒரு காலகட்டங்களுக்கு வந்து வந்திருக்கும். இது ஏன் எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் ஒரு காரணம். இது ஏஎல்பி முறையில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆண் அதிகமாக வந்து வேலைப்பளவு காரணமாக போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, 10ஆம் பாவம் வந்து பலமாக செயல்பட ஆரம்பித்து 3ஆம் பாவம் பலம் இழந்து போயிடும். 3ஆம் பாவம்ன்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரியஸ்தானம். இந்த வீரியம் வந்து கம்மியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பில் வந்து தாமதம் ஏற்படுது. இது ஏன், இது வந்து ஆண் வந்து கொடுக்குற தன்மையிலும் பெண் வந்து வாங்குகிற தன்மையிலையும் இருக்காங்க. அப்போ பெண்ணுக்கு பார்க்கும்போது பெண்ணுக்கு எந்த பாவம் பார்க்கணுன்னா பெண்ணுக்கு 8ஆம் பாவம் கர்ப்பப்பைன்னு பார்க்குறோம். இந்த கர்ப்பப்பை வந்து ஏன் சிலருக்கு இப்போ சமீப காலமாக வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, பிசிஓடி கட்டி வருது, வேறு சில பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது கர்ப்பப்பையில். இது ஏன்னா கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாகுது. 8ஆம் பாவம் உங்களுக்கு வந்து அடி வாங்குதுன்னா 2ஆம் பாவம் வலுத்துட்ருக்குன்னு அர்த்தம். இப்போ 2ஆம் பாவம் உணவு பழக்க வழக்கங்கள், இந்த உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றோர் பசங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் பீஸா, பர்கர், ஜங்க் ஃபுட்ஸ் அது மாதிரி இதை வந்து நிறைய சாப்பிட விட்டுட்டு, அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட விட்டு வயிறை வந்து கெடுத்து வச்சு பண்ணிட்டுருக்கோம். இது இல்லாமல் பெண்களுக்கு வந்து மாதவிடாயின்னு சொல்கிறக்கூடிய பீரியட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் ரெகுலராக வருதோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கருத்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். யாருக்கெல்லாம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதவிடாய் வந்து சரியாக வரலையோ அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த கருமுட்டைகளை சுமந்து அதை பாதுகாக்கக்கூடிய சக்தி வந்து குறைஞ்சி போயிடுது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய காரணியாக வந்து இது பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து ஆணுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியும் 3ஆம் இடம் என்ற வீரியமும், பெண்ணுக்கு வாங்கக்கூடிய சக்தியும் 8ஆம் இடம் என்ற கர்ப்பப்பையும் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கருமுட்டை நிலைத்து குழந்தையின்மை பிரச்சனை தீர்ந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இது வந்து ஏஎல்பி முறையில் வந்து நம்ம எளிய தீர்வை சொல்லலாம். நன்றி, வணக்கம்.